ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம தொடர் வரிசை பார்த்தோம், இன்னைக்கு வந்துட்டு கூட்டு தொடர் வரிசை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கூட்டு தொடர் வரிசைக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ கூட்டு தொடர் வரிசையில வந்துட்டு என்னெல்லாம் பார்த்தோம், ஸோ இந்த மாதிரிதான் கூட்டு தொடர் வரிசை இருக்கு. ஒரு வேல்யூல குறிப்பிட்ட நம்பரை கூட்டி கூட்டி எழுதிட்டே போனோம்னா அது கூட்டுத்தொடர் வரிசை. அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ஏ பிளஸ் த்ரீ டின்னு ஆட் ஆகிட்டே போகும். இல்லை டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம், டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் ஒன், அதாவது அடுத்தடுத்த இரண்டு உறுப்புகள் ஏ பிளஸ் டூ டி மைனஸ் ஏ ஏ பிளஸ் டி, அதாவது பின்னாடி இருக்க உறுப்பு மைனஸ் முன்னாடி இருக்க உறுப்பு. டிஎனோட ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. அடுத்தது அந்த வித்தியாசம், அந்த தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொது வித்தியாசம் வந்துட்டு மைனஸ்லயும் வரலாம் பிளஸ்லயும் வரலாம், அது ஜீரோவாகவும் இருக்கலாம். சப்போஸ் பொது வித்தியாசம் ஜீரோவா இருக்குன்னா அந்த கூட்டு தொடர் வரிசை என்ன சொல்றோம், மாறிலி கூட்டு தொடர் வரிசை, இங்கிலீஷ்ல வந்துட்டு கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ், கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். அடுத்தது ஏ என்பது என்ன, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பை நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம். கடைசி உறுப்பு லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன். ஓகேங்களா, லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை டி பிளஸ் ஒன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில மூணு நம்பர் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா, இது எப்படி வந்துச்சுன்னு நான் நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு டூ பிஆர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது கூட்டுத்தொடர் வரிசை தான். கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தாலே நம்ம முதல் உறுப்பையும் மூணு உறுப்பும் இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் செட் ஆகும். ஸோ முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் கூட்டினோம்னா நடு உறுப்போட இரண்டு மடங்குக்கு சமமாக இருக்கும், அது கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தா மட்டும்தான். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சம்மு, அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க உறுப்புகளின் கூடுதல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இந்த ஏவை ரெண்டா பிரிச்சோம்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படின்னு பிரிப்போம். ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டியோட டிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, எல்லுக்கும் அதே ஃபார்முலா தான், அதே மாதிரி டிஎன் டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி தான். ஸோ அதனால எல்ல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ பதிலாக எல்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சம் ஆஃப் என் ஈக்குவல் டு என் டிவைட் பை டூ ஏ பிளஸ் எல். ஓகேங்களா? ஸோ எல் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், எல் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் ரீகால் பண்ணிட்டு நம்ம சம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும். ஸோ தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அது கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறாங்க. Check whether the following sequence are in AP, arithmetic progress. ஓகேங்களா? ஸோ arithmetic progressல இருக்கணும்னா என்ன, இப்போதான் பார்த்தோம் arithmetic progressனா என்னன்னு தெரிஞ்சாதான் இது arithmetic progressல இருக்கான்னு தெரியும். ஸோ என்ன, ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குன்னா இது ரெண்டுக்கும் இருக்க பொது வித்தியாசம், இது ரெண்டுக்கும் இருக்க பொது வித்தியாசம், இது ரெண்டுக்கும் இருக்க பொது வித்தியாசம் எல்லாமே சமமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட்டுத்தொடர் வரிசை, சப்போஸ் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இரண்டு உறுப்பு தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், சாரி மூணு உறுப்பு இருக்கு அப்படின்னா ஏ பி சின்னு இருக்கு அப்படின்னா இந்த உறுப்பை இந்த உறுப்பையும் கூட்டுறப்போ இந்த உறுப்போட இரண்டு மடங்குக்கு சமமா இருக்கணும். அதையும் பார்த்தோமா, இந்த ரெண்டு ரூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். மூணு உறுப்பு இருக்குன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன். ஓகேங்களா? ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன். இப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு உறுப்போட பொது வித்தியாசமும் இந்த ரெண்டு உறுப்போட பொது வித்தியாசமும் சமமா இருக்குனாலே அது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஸோ அதை கண்டுபிடிச்சு பார்க்கலாங்களா. அப்ப என்ன பண்ணலாம், இதை மைனஸ் பண்ணலாமா, எப்படி மைனஸ் பண்ணுவோம், ஏ மைனஸ் த்ரீ மைனஸ் ஏ மைனஸ் ஃபைவ்னு எழுதக்கூடாது, பின்னாடி இருக்க உறுப்பு மைனஸ் முன்னாடி இருக்க உறுப்பு, ஏன்னா டி ஈக்குவல் டு என்னது
டி என் மைனஸ் டி என் மைனஸ் ஒன் அப்படிங்க டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் டூ மைனஸ் ஒன் ஒன்னு அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால எப்பவுமே பின்னாடி உறுப்பு தான் வந்துட்டு முதல் எழுதணும். ஸோ அப்போ ஏ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஏ மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். ஏ மைனஸ் செவன் அதான பின்னாடி இருக்கு. ஸோ மைனஸ் ஏ மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணோம்னா மை ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஃபைவும் மைனஸ் த்ரீயும் என்ன வரும்? இங்க இருக்கிற மைனஸ் த்ரீ இங்க ஒரே நிமிஷம் இதை பிரிச்சிடலாமா பிராக்கெட்ல இருந்து ஏ மைனஸ் ஃபைவ் இதை பிரிச்சோம்னா மைனஸ் ஏ இதை பிரிச்சோம்னா மைனஸ் ஏ இங்கே இருக்கு மைனஸ் த்ரீ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் வரும் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு இதையும் அதே மாதிரி பிரிக்கலாமா ஏ மைனஸ் செவன் இதை இது வருங்க இது பிராக்கெட்குள்ளே இருக்கு. ஸோ இதை பிரித்தோம்னா இது இது இதை பெருக்கணும்னா மைனஸ் ஏன்னு வரும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஃபைவ்னு ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் டூன்னு வரும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் டூ. இப்போ சமமாக இருக்கா மைனஸ் டூ மைனஸ் டூன்னு சமமாக வருதா? ஸோ இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை தான். எஸ் இது வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை தான். அடுத்தது பாருங்க. ஸோ இதில் டஃப்பாக இருக்கிறது மட்டும் போட்டுறேன் ஓகேங்களா. இந்த பின்னம் ஈஸியாக இருக்கிறது ஹோம்ஒர்க் சம்மு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. தேர்ட் ஒன் ஹோம்ஒர்க் சம்மு, ஃபிஃப்த்தும் ஹோம்ஒர்க் சம்மு ஓகேங்களா. செகண்டும் தேர்டும் நான் போட்டுறேன். பின்னமும் ஈஸி தான் இருந்தாலும் போட்டுறேன். ஒன் மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் த்ரீ கமா ஒன் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ். இப்போ இதே தான் பொது உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் பொது உறுப்பு கண்டுபிடிக்கலாம், திருப்பி இது ரெண்டுக்கும் பொது உறுப்பு கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ரெண்டுக்கு எதை கண்டுபிடிச்சாலும் ஒரே வேல்யூ தான் வரணும். வந்துச்சுன்னா அது வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இந்த ரெண்டுக்கும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை த்ரீ இதுவே நீங்க இதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் சமமா வரணும். வரலனாலே அது பொது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. நீங்க இதை எடுக்கிறதுக்கு பதிலா இதை எடுத்தாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ இப்ப இதை கண்டுபிடிக்கலாமா? த்ரீ டூ டூக்கு எல்சிஎம் போட்டா என்ன வரும் சிக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா. அப்ப இங்க என்ன வரும் டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு இங்க என்ன வரும் டுவெல் வரும் ஓகேங்களா. த்ரீ மைனஸ் ஃபோர் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வருது இதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோம்னா த்ரீ மைனஸ் ஃபோர்னா மைனஸ் ஒன் பை டுவெல்வ். இது ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. இரண்டாவது வந்துட்டு நோ கூட்டுத்தொடர் வரிசை அல்ல ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்க. மைனஸ் ஒன் பை த்ரீ கமா ஜீரோ கமா ஒன் பை த்ரீ கமா டூ பை த்ரீ ஓகேங்களா. ஸோ இதுக்கு போட்டால் என்ன வரும் ஜீரோ மைனஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகேங்களா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ மைனஸ் ஜீரோ. ஸோ இங்கே என்ன வரும் மைனஸும் மைனஸும் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ மைனஸ் ஜீரோன்னு என்ன வரும் ஒன் பை த்ரீ தான். ஸோ ஜீரோ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ தான். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல். ஸோ ஆன்சர் என்னது? கரெக்ட். இது வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை தான். எஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இதே மாதிரி தேர்டு சம்முக்கும் ஃபிஃப்த்து சம்முக்கும் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க.
அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் டிக்கு தொடர் வரிசைகளை காண்க. ஓகேங்களா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க், ஏன்னா சிம்பிள் 5-6 தான் இருக்கு, அதனால அது ஹோம்ஒர்க். செகண்டும் ஹோம்ஒர்க், a = 7, d = -5. ஓகேங்களா, தேர்ட் வந்துட்டு பின்னத்துல இருக்கு, ஸோ அதனால இதை மட்டும் நான் போட்டு கட்டுறேன். இந்த மெத்தடை வச்சு ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஏ, மற்றும் பொது வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க. இப்போ தொடர் வரிசை நீங்களே உருவாக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி இப்படி மாறுச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அண்ட் காமன் டிஃபரன்ஸ் டி ஆர் கிவன் பிலோ, ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி. ஓகேங்களா, ஓகே. இப்போ தேர்ட் சம் பாருங்க, ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, a = 3/4. அடுத்தது d = என்னது, 1/2. அப்போ முதல் உறுப்பு தெரிஞ்சிருச்சு நமக்கு, தொடர் வரிசை லைனாக கேட்குறாங்க, ஸோ முதல் உறுப்பே தொடர் வரிசையில் அழகாக தெரிஞ்சிருச்சு. அப்போ முதல் உறுப்பு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இரண்டாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், n = 2 அப்படின்னா t2 = ஃபார்முலா என்ன, tn = a + n-1 × d. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, t2 = ஏ வேல்யூ என்ன, 3/4 ப்ளஸ் n-1 என்ன, 2-1 தான் வரும், into d வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1/2. ஓகேங்களா, போட்டோம் அப்படின்னா 3/4 ப்ளஸ் 2-1 என்ன, 1/2. 1/2 × 1 = 1/2 தான். அப்போ 3/4 + 1/2. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா, கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2 2 2 = 4 1 2 = 1. ஓகேங்களா, அப்போ என்ன வரும், 4 வரும், 4 இதை போட்டோம்னா 3 அப்படியே வரும், ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணோம்னா 2 அப்படியே வரும். இப்போ என்ன வருது, 5/4. ஸோ செகண்ட் வேல்யூ என்ன, 5/4. இவ்வளோ கஷ்டப்படவும் தேவையில்லை, இன்னும் ஈஸியான மெத்தடும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம், இது ஃபார்முலா வச்சு போடுற மெத்தடு. தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈஸியாக சொல்கிற மாதிரிங்க, இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனால என்ன, டி வந்துட்டு 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏவும் வந்துட்டு 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 தெரிஞ்சிருச்சு. டிங்கிறது என்னது, டிஃப்ரென்சியேஷன் தானே, அப்போ டிஃப்ரென்சியேஷனை கூட்டி கூட்டி எழுதுனீங்கன்னா அழகாக எடுத்துடலாம். அப்போ 1 கூட டிஏ கூட்டுங்க, 1 + 1 என்ன, 2 கூட மறுபடியும் டிஏ கூட்டுங்க, டி வேல்யூ என்ன, 1 2 + 1 3 3 + 1 4. இவ்வளோதான், இப்படி கண்டுபிடிச்சாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது 16வது உறுப்பு 18வது உறுப்புன்னு கேட்குறாங்கன்னா நான் கொடுத்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கலாமா அந்த ஃபார்மேட்டில், இப்போ செகண்ட் வேல்யூ என்ன, 5 + 4. இப்போ நமக்கு டி வேல்யூ என்ன, 1 + 2. இப்போ செகண்ட் வேல்யூ கூட 1 + 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு தேர்ட் வேல்யூ கிடச்சிடும், 5/4 + 1/2. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை போட்டோம்னா என்ன வரும், 4 கேன்சல் ஆகிட்டு 5 + 2, அப்போ என்ன வருது, 7/4. அப்போ என்னது, 7/4. திருப்பி அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, 7/4 கூட 1 + 2 கூட்டணும். இப்போ 7/4 கூட 1 + 2 கூட்டினா என்ன வரும், 1/2. 4 கேன்சல் ஆகிட்டு 7 + 2 = 9/4. இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த டிஏ கூட்டி கூட்டி அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு, பட் சில டைம் 16th 15th உறுப்பு அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், டிஎன் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கணும். ரெண்டு மெத்தடுமே சொல்லிட்டேன், பேலன்ஸ் ரெண்டு சம்மன் நீங்களே போடுங்க, பார்த்தாலே டக்குன்னு போட்டுடலாம். a5 5 இருக்குன்னா 5 கூட 6 கூட்டினீங்கன்னா 2வது உறுப்பு, திருப்பி 2வது உறுப்பு கூட இன்னொரு 6 கூட்டினா 3வது உறுப்பு. ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க.
ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். ஓகேங்களா, கீழே வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன, ஏ, காமன் டிஃப்ரென்ஸ் டி கேட்டிருக்காங்க. எந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அப்படின்னா அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த ஃபார்முலால இருக்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்க்கு ஏவும் டியும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பிளஸ் டூ என். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் வரிசை அமைக்கிறதுக்கு ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன். என்ன பண்ணணும், இஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஒன், டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பிளஸ் டூ, ஒன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ன வரும், மைனஸ் த்ரீ பிளஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ இதுதான் வந்துட்டு முதல் உறுப்பு, ஸோ இதுதான் ஏ வேல்யூ. டி ஒன்னுங்கிறது தான் முதல் உறுப்பு, ஸோ ஏ வேல்யூ கிடைச்சிருச்சா. அடுத்தது டி வேல்யூ என்ன என்ன, ஏதோ ரெண்டு உறுப்பு மைனஸ் பண்ணால் டி வேல்யூ கிடைச்சிடும். இனி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் டி வேல்யூ கிடைச்சிடும். இஃப் என் ஈக்குவல் டு டூ, டி டூ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பிளஸ் டூ இன்ட்டு என் வேல்யூ என்ன, டூ போட்டோம்னா மைனஸ் த்ரீ பிளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர், மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் என்ன வரும், ஒன். இதுதான் என்னது, டி, சாரி இதுதான் வந்துட்டு இரண்டாவது உறுப்பு TN. ஓகேங்களா, ஸோ இதுதான் இரண்டாவது உறுப்பு. இப்போ ரெண்டுமே கிடைச்சிருச்சா, செகண்ட் உறுப்பு. இப்போ கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கலாமா, மைனஸ் ஒன் கமா ஒன் இதுதான் வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ டி கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், TN மைனஸ் TN மைனஸ் ஒன். ஓகேங்களா, அப்போ இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, அப்போ ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் கூட்டணும்னா ஒன் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு டூ. ஓகேங்களா, அப்போ டி வேல்யூ என்னது, டூ. ஸோ ஏ வேல்யூ மைனஸ் ஒன், டி வேல்யூ டூ, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முதல் உறுப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும், அதுதான் ஏ வேல்யூ. ரெண்டாவது என்ன டூன்னு போட்டிங்கன்னா இரண்டாவது உறுப்பு கிடைக்கும். முதல் இரண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பையும் மைனஸ் பண்ணால் அழகாக டி வேல்யூ எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் சம் நீங்களே போடுங்க, ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு. ஆன்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன், ஏ வேல்யூ மைனஸ் த்ரீ, டி வேல்யூ மைனஸ் செவன். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம், மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொம்பது என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பத்தொன்பதாவது உறுப்பை காண்க. ஓகேங்களா, ஃபைண்ட் த நைன்டீன்த் டேர்ம் ஆஃப் அன் ஏபி மைனஸ் லெவன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன்டீன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்துட்டு நான் அப்ளை சொன்ன அதே மெத்தட் தான், ஜஸ்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகேங்களா, இதில் நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க, பத்தொன்பதாவது உறுப்பு. டி நைன்டீன் ஈக்குவல் டு ஏ பிளஸ், நைன்டீன்னா என்னது, நைன்டீனுங்கிறது என் வேல்யூ, என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகேங்களா, இப்போ ஏவும் டியும் நம்ம கண்டுபிடிக்கணும். தொடர் வரிசை எடுத்து எழுதிக்கலாமா, மைனஸ் லெவன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன்டீன். இப்போ ஏ வேல்யூ என்ன, மைனஸ் லெவன், ஸோ ஏ ஈக்குவல் டு முதல் உறுப்பு மைனஸ் லெவன். டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இல்லை மூன்றாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு, எது வேணால் மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் மைனஸ் லெவன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும், ப்ளஸ் லெவன் ஆகும். இது பெருக்கணும்னா மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் லெவன், அப்போ என்ன வரும், மைனஸ் ஃபோர். ஓகேங்களா, டி வேல்யூ என்னது, மைனஸ் ஃபோர். சப்ஸ்டியூட் பண்ணலாமா, மைனஸ் லெவன் ப்ளஸ் நைன்டீன் மைனஸ் ஒன் எயிட்டீன் இன்ட்டு மைனஸ் ஃபோர். இதை மல்டிபிள் பண்ணலாமா, எயிட்டீன் இன்ட்டு மைனஸ் ஃபோர், எட்டு நாள் முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு, பேலன்ஸ் மூணு நாலு மூணு ஏழு, எழுபத்தி ரெண்டு. என்ன எழுபத்தி ரெண்டு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 பதினொன்று மைனஸ் எழுபத்தி ரெண்டு, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், மைனஸ் எண்பத்தி மூணு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னது, மைனஸ்
83 அவ்வளவுதான். 19வது உறுப்புனா டிஎன்ல 19 சப்ஸ்டிட் பண்ணி முதல் உறுப்பு டியும் கண்டுபிடிச்சு அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அடுத்த சம் பாருங்க, 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 54 என்பது எத்தனையாவது உறுப்பு? இப்ப அங்க வந்து 19வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க. இவங்க வந்துட்டு 15 எத்தனாவது உறுப்புங்கிறது கொடுத்துட்டாங்க, அது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? Which term of an AP 16-11-61 is -54? இதுல 54 அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு தான் வந்துட்டு டிஎன் ஃபார்முலா தெரியும், உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் அந்த தொடர் வரிசை எடுத்து எழுதிடலாம். தொடர் வரிசை என்ன நீங்களே போடுங்கன்னா எப்படின்னு நான் சொல்றேன். 16, 11, 6, 1 ஓகேங்களா? டிஎன் ஃபார்முலா என்ன? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இப்போ இது எத்தனாவது உறுப்பு, எத்தனையாவது உறுப்பு நம்மளுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்துட்டு -54 ஒரு உறுப்புங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது எத்தனாவது உறுப்புங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ என் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏவையும் டிஏயும் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க இதில். ஸோ ஏ வேல்யூ என்ன? 16 பிளஸ் என் வந்துட்டு தெரியாது, ஸோ என் மைனஸ் ஒன். டி வேல்யூ என்ன? 11-16 என்ன வரும்? -5 ஈக்குவல் டு -54. ஸோ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணோம்னா 16 பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணோம்னா உள்ள என்ன வரும்? -5n பிளஸ் -1 × -5 +5 = -54. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த +5 இங்கே போச்சுன்னா என்னாகும்? -5n = இந்த +5 இங்கே போச்சுன்னா -54 -5 ஆகும். ஓகேங்களா? இங்கே என்னது? 16-5n. ஓகேங்களா? 16-5n = -54 -5னா என்ன வரும்? -59. ஓகேங்களா? இப்போ இந்த 16 இங்கே போச்சுன்னா என்னாகும்? -5n = -59 -16. ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? 59 16 கூட்டினோம்னா 5 பேலன்ஸ் 1 75. ஓகேங்களா? -5n = -75. இப்போ இந்த சைடும் இந்த சைடும் மைனஸ் இருக்கு, இதை கேன்சல் பண்ணிடலாமா? அவ்வளோதான். n ஈக்குவல் டு 75/5. ஸோ 75 ஃபைவை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 பேலன்ஸ் 2 5 15. ஸோ n வேல்யூ என்ன? n ஈக்குவல் டு 5 25. ஸோ n ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? ஸோ n வேல்யூ என்ன வருது? 15. ஸோ 54 என்பது 15வது உறுப்பு. ஓகேங்களா? ஸோ 54ங்கிறது கொடுத்துட்டு எத்தனாவது உறுப்பு? இங்கே வந்துட்டு எத்தனாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சம்மில் எத்தனாவது உறுப்புன்னு கொடுத்துட்டு எத்தனாவது உறுப்பு 19வது உறுப்புன்னு டைரெக்டாக கொடுத்துட்டு 19வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு உறுப்பு கொடுத்துட்டு அது எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அங்கே n கேட்குறாங்க. இங்கே சாரி, ஃபிஃப்த்து சம்மில் n கேட்குறாங்க. ஃபோர்த்து சம்மில் வந்துட்டு என் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, டிஎன் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எது கேட்குறாங்களோ அதை அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்த சம் நம்ம அடுத்த பாட்டில் மீட் பண்ண அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ பாய்.